விஜய் பிரியங்கா மற்றும் விஜய் மணிமேகலை இவங்க ரெண்டு பேரை பற்றி ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி பலரும் பல விமர்சனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் மீடியாவில் நம்ம வனிதாக்கா அவர்கள் வந்து இந்த இஷ்யூவை பற்றி முதல் முறையாக பேசியிருக்காங்க. நிறைய இடத்துல அவங்கள இந்த இஷ்யூவை பற்றி பேச இன்டர்வியூ கேட்டதற்கும் அவங்க வந்து பேசலை. பட் ஆனால் முதல் முறையாக இப்போ வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியங்கா மணிமேகலை ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும், நல்லாவே பழக்கமான இரண்டு நபர்கள் தான். மணிமேகலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல போல்டான பொண்ணு, புருஷனையே வாடா போடான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு அடாவடியான பொண்ணு தான். அதே மாதிரி பிரியங்காவை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு, நல்ல பொண்ணு. நம்மளே வந்து ஏதாவது வந்து திட்டுறோம் அப்படின்னாலும் அமைதியாக வந்து போயிட்டு கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்து நல்ல பேசுகிற ஒரு பொண்ணு, நல்ல ஒரு நிகழ்ச்சியை வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு பொண்ணு தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரச்சனைனா அது இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்குள்ளே வந்து பேசி இது பண்ணிப்பாங்க. ஆனால் நடுவில் நிறைய பேர் வந்து மீடியா வந்து ரொம்பவே அதிகமாக பேசி ஊதி பெருசாக்கிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம் பிரியங்காவுடைய கேரக்டரை ரொம்பவே அசாசினேட் பண்ணி வந்து பேசினது தான். மணிமேகலைக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கு, நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, சந்தோஷம். அதுக்காக எல்லாருக்குமே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ ஓகேவா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இந்த பொண்ணு வந்து ஒழுங்காக வந்து பண்ண மாட்டேங்கிற, அதனால தான் புருஷன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு பிரியங்காவை சொல்கிறதெல்லாம் எந்த விதத்துலங்க நியாயம்? எந்த காலத்தில் இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க, புருஷன் விட்டுட்டு ஓடி போல, விட்டுட்டு எங்கேயும் வந்து இதாகலை, ரெண்டு பேருமே வந்து மனதளவில் பேசி பிரிஞ்சிட்டாங்க, செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்க? அந்த பிரியங்கா வந்து நான் பர்சனலாகவே நான் பேசினேன், ஃபோன் பண்ணி பேசினேன், அவங்க இங்கவே இல்லை, அயர்லாண்டில் இருக்காங்க. அவள் வந்து லிட்ரலாக ரொம்ப அழுகுறா, அக்கா என் ஃபேமிலிலாம் வந்து இந்த சம்மந்தமாக எல்லாரும் ஒவ்வொன்றும் பேசுகிறாங்க, என் ஃபேமிலி இதை வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு தான் தெரியும்ல அப்படின்ற மாதிரி வந்து அழுகுறா. சீரியஸாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, அவ்வளோ ஒரு தங்கமான பொண்ணு பிரியங்கா, கண்ணாமினான்னு பேசுகிறாங்க, இருக்கிற இடம்ன்றாங்க, யார் யார் கூடயோ கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க, அந்த பொண்ணு எப்படி இருக்குது தெரியுமா, யார் யார் கூட பேசியிருக்கு தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசுகிறீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒரு ஹஸ்பண்டை வந்து பிரிஞ்சு இருந்துட்டால் அந்த பொண்ணை எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் மார்க் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், மணிமேகலைக்கிட்டேயும் வந்து ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்காங்க. மணிமேகலைக்கிட்ட நான் தனியாக வந்து பேசலை, ஆனால் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மணிமேகலைக்கிட்ட பேசுகிற மாதிரியே நான் வந்து நினச்சிக்கிறேன். மணி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல போல்டான பொண்ணு, நீ நல்ல உன் லைஃப்பில் வந்துக்கிட்டு இருக்க, அதை வந்து உன் ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கட்டும். பட் ஆனால் உன்னுடைய இஷ்யூவால் இன்னொரு பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிளிப்லாம் நான் வந்து பார்த்தேன், சொம்ப தூக்கி அடிக்கிறதும் வந்து சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதைன்னு வந்து கேட்குறது, இதெல்லாம் ரொம்பவே சீப்பாக இருக்குது, நல்லாவே இல்லை சுத்தமாக. தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு இதை வந்து நீ மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அது தப்பு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து இஷ்யூ இருக்குன்னா அதை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் ஒரு இடத்துல வந்து ஆங்கர் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க மட்டும்தான் பேசணும் அப்படின்றது வந்து கிடையாது. இப்போ ஒரு மூவிலேயே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேரக்டர் ஒரு விஷயம் சொல்லக்குள்ள பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணுவாங்க, இல்லை இல்லை நான் தான் டேரக்டர், நான் மட்டும்தான் இங்கே வந்து சொல்லணும் அப்படின்ட்டு எந்த டைரக்டரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அனாவசியமாக யாரையாவது இந்த மாதிரி, அதுவும் ஒரு பொண்ணை வந்து இந்த அளவுக்கு அவளுடைய கேரக்டரையே வந்து வச்சு தப்பாக பேசுகிற அளவுக்குலாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அவங்களெல்லாம் வந்து செருப்பை கைட்டி அடிக்கணும். கர்மான்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக அந்த கர்மாவே வந்து அந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாருக்குமே வந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வனிதாக்கா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எப்போவுமே வனிதாக்கா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா பாதி பேர் பாசிட்டிவாக கமெண்ட் கொடுப்பாங்க, பாதி பேருக்கு மேலே நெகட்டிவாக கமெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் முதல் முறையாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு இஷ்யூவை பற்றி வந்து பேசினதற்கு எல்லோருமே பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வனிதாக்கா நீங்கள் வந்து பிரேவ் அண்ட் போல்டுன்னு இது மூலயமா நல்லாவே நீங்கள் வந்து நிரூபிச்சிருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் 100% நீங்கள் வந்து கரெக்டாக பேசியிருக்கீங்க, ஹேட்ஸ் ஆஃப் வனிதாக்கா அப்படின்ற மாதிரி தான் வனிதா அவர்களை எல்லாருமே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.